இதுவரை நடைபெற்ற 45 பொது தேர்வுகளிலும் இலக்கண அந்த இலக்கண குறிப்பு டாபிக்ல இந்த பண்பு தொகையும் ஒன்னு இது வந்து ஒரு மார்க்ல கேக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பண்பு தொகை என்றால் என்னன்னு தெரிஞ்சுப்போம் ஒரு சொல்லானது பொருளின் பண்பையும் குணத்தையும் உணர்த்தி வந்தால் அது பண்பு தொகையாகும் ஒரு சொல்லானது பொருளின் பண்பையும் குணத்தையும் உணர்த்தி வந்தால் அது பண்பு தொகையாகும் பண்பு குணம் அது இருந்தா பண்பு தொகை எக்ஸாம்பிளுக்கு செந்தாமரை இதுல பாருங்க செந்தாமரை இது பாத்தீங்கன்னா ஒரு தாமரை செம்மையா இருக்கும் செந்தாமரை அப்படின்னு சொல்றோம் இந்த செம்மைங்கிற பண்பு இது உணர்த்துறதுனால இது வந்து பண்பு தொகை பண்பு தொகையை கண்டறிவது எப்படின்னு கீழே கொடுத்துருக்கேன் கொடுக்கப்பட்ட சொற்களில் எந்த சொல்லை பிரிக்கும் போது மை விகுதி வருகிறதோ அது பண்பு தொகை இப்போ செந்தாமரையை பிரித்து பாருங்க செம்மை பிளஸ் தாமரை மை வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ மை விகுதி தெரிகிறதா ஒரு வார்த்தையை சரியாக பிரித்தால்தான் மை விகுதியை கண்டறிய முடியும் இப்போ செந்தாமரை செந் பிளஸ் தாமரைன்னு பிரித்தோம்னா மை விகுதி வராது செம்மை பிளஸ் தாமரைன்னு கரெக்டாக பிரித்தா தான் மை விகுதி வரும் ஸோ மை விகுதி வந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பண்பு தொகை இப்போ நிறத்தையும் குணத்தையும் குறிக்கும் சொற்கள் சொல்லியிருக்கேன்ல அது வந்து நிறத்தை குறிக்கும் சொற்கள் வந்து இந்த பசுமை நீலம் வெண்மை இந்த மாதிரி நிறம் குணத்தை குறிக்கும் சொற்கள் நன்மை தீமை கொடுமை பொறாமை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் குணத்தை குறிக்கும் சொற்கள் அதே மாதிரி சுவை வடிவம் ரெண்டுமே இதில் சேர்த்துக்கணும் சுவையை குறிக்கும் சொற்கள் காரம் புளிப்பு கசப்பு அது மாதிரி வடிவத்தை குறிக்கும் சொற்கள் வந்து சதுரம் வட்டம் நாற்கரம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து பண்பு தொகை இந்த பண்பு தொகையில் இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அது என்னன்னா சிறப்பு பெயர்கள் முன்னும் பொது பெயர்கள் பின்னும் நின்று இடையில் ஆகிய எனும் பண்பு உருபு மறைந்து வருவதே இருபெயரொட்டு பண்பு தொகையாகும் சிறப்பு பெயர் பொதுப்பெயர் முதல்ல பொதுப்பெயர்னா என்ன சிறப்பு பெயர்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் இப்போ இங்கே எடுத்துக்காட்டில் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்ட பாருங்கள் சாறை பாம்பு இதில் பாம்பு இதுதான் பொதுப்பெயர் சாறை அது வந்து சிறப்பு பெயர் எப்படி சொல்கிறேன்னா இப்போ பாம்புங்கிற பொதுப்பெயரில் நிறைய டைப் இருக்குது சாரப்பாம்பு மலைப்பாம்பு நாகப்பாம்பு இந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது ஸோ இந்த வெரைட்டிலாம் வந்து சிறப்பு பெயரில் வரும் பாம்புன்றது பொதுப்பெயர் இந்த மாதிரி வர்றது தான் பொதுப்பெயர் சிறப்பு பெயர் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் சாறை பாம்பு பாம்பில் ஒரு வகை சாறை அதே மாதிரி நாகப்பாம்பு பாம்பில் ஒரு வகை நாகம் அதே மாதிரி இந்திய நாடு நாடுகளில் ஒரு நாடு வந்து இந்திய நாடு அதே மாதிரி தமிழ்நாடு இதுவும் நாடுகளில் ஒரு மொழி பேசும் மக்கள் வந்து இந்த தமிழ்நாடு அதே மாதிரி மாமரம் மரங்களில் ஒரு வகை மா அதே மாதிரி குமரி பெண் பெண்களில் ஒரு வகை வந்து இந்த குமரி அதே மாதிரி வாழை மரம் மரங்களில் ஒரு வகை மரம் வாழை மரம் அதே மாதிரி தாமரை பூ பூக்களில் ஒரு வகை தாமரை அதே மாதிரி பொருட்செல்வம் செல்வத்தில் ஒரு டைப் ஆஃப் செல்வம் அருட்செல்வம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதில் வந்து பொருட்செல்வமும் ஒரு வகை கடல் நீர் நீரில் ஒரு வகை நீர் வந்து கடல் நீர் அதே மாதிரி தை திங்கள் திங்கள்னா மாதம் இப்போ மாதங்களில் ஒரு மாதம் வந்து தை அதான் அவி உணவு உணவுகளில் ஒரு டைப் வந்து இந்த அவி உணவு அதே மாதிரி செருக்களம் களங்களில் ஒரு டைப் ஆஃப் களம் வந்து இந்த செருக்களம் போர்க்களம் ஓகேவா இப்போ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இரு பெயர் ரொட்டு பண்பு தொகை சிறப்பு பெயர்கள் முன்னும் பொது பெயர்கள் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வருவது இப்போ சாறை பாம்பு சாறை ஆகிய பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆகியங்கிறது மறைஞ்சு வரும் ஆனால் இது நம்மளுக்கு வந்து இந்த சாறை பாம்பு அதாவது பொது பெயர் பின்னாடி நின்று முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயரை பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து இரு பெயர் ரொட்டு பண்பு தொகை அப்படின்னு டிக் பண்ணிடுங்க ஐயோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்குறேன் இது வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செந்தமிழ்னா என்ன பைம்பொன் அப்படின்னா என்ன வெண்சிலை அப்படின்னா என்ன விற்படை அப்படின்னா என்ன பலாமரம் அப்படின்னா என்ன இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்டடி ஈஸி டு அச்சீவ் ஜாப் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பண்பு தொகையை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சிருப்போம் பண்பு தொகை மறுபடியும் சொல்கிறேன் ஒரு சொல்லானது பொருளின் பண்பையும் குணத்தையும் உணர்த்தி வந்தால் அது பண்பு தொகை செந்த எக்ஸாம்பிளுக்கு செந்தாமரை பிரித்தோம்னா மை விகுதி அங்கே வரும் செம்மை ப்ளஸ் தாமரை மையங்கிறத பார்த்தீங்கனாலே நீங்கள் பண்பு தொகை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம்
அது வந்து நிறத்தை குறிக்கும் சொற்கள் வந்திருக்கும், பசுமை, நீலம், வெண்மை. அதே மாதிரி குணத்தை குறிக்கும் சொற்கள் நன்மை, தீமை, கொடுமை, பொறாமை. அதே மாதிரி சுவையை குறிக்கும் சொற்கள் காரம், புளிப்பு, கசப்பு. வடிவத்தை குறிக்கும் சொற்கள் சதுரம், வட்டம், நாற்கரம். இப்ப இருபெயரொட்டு பண்பு தொகைனா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு மறை. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சாரை பாம்பு, நாகப்பாம்பு, இந்திய நாடு, இந்த மாதிரிலாம் வந்திருக்கும். பின்னாடி வந்து பொது பெயர் இருக்கும், முன்னாடி வந்து சிறப்பு பெயர் இருக்கும். மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.